திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடி மாத சிறப்புகள். ஆடி மாதம் என்று சொன்னாலே தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருடம் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலம். அதாவது சூரியன் கிழக்கிலிருந்து, அதாவது வட கிழக்கு பகுதியில், அதாவது ஈசான்ய மூலையிலே உதிப்பது தட்சிணாயன புண்ணிய காலம். அதுபோல் தென்கிழக்கிலே உதிக்கும் பொழுது அது உத்தராயண புண்ணிய காலம். இப்படியாக இரண்டாக பிரிக்கப்பட்ட இந்த உத்தராயண காலமும் புண்ணிய காலத்திலும், தட்சிணாயன கால புண்ணிய காலத்திலும், உத்தராயண புண்ணிய காலமாகிய தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை சிவனுக்கு உகந்ததாக கருதப்பட்டு தை தெப்போற்சவமும் பங்குனி சித்திரை பிரம்மோற்சவமும் வசந்தோற்சவமும் இப்படி சிவனுக்கு உகந்ததாக நடக்கும். அதுபோல் ஆடி மாதத்திலே எப்படி என்றால், ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரை, ஆடி மாதம் 12 நாட்கள், அதாவது தெப்போற்சவம், ஆடி பூர தெப்போற்சவம் என்று சொல்லுவார்கள், 12 நாட்கள் நடைபெறும். அதை தவிர நவராத்திரி, அதை தவிர மார்கழி மாதம் நோன்பு உற்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அம்மை தவம் இருந்து மாணிக்கவாசகருக்கு சக்தி வியந்தது என்று சொல்லக்கூடிய திருவம்பாவை உற்சவம் நடைபெறும். இப்படியாக ஆடி மாதத்திலே நாம் கணக்கிட்டு பார்த்தோமேயானால், ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், பூர நட்சத்திரத்திலே தான் பார்வதி தேவி உதித்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அதாவது ஒரு பாட்டில் சொல்லுவார் அப்பரடிகள், பரிந்தார்க்கு அருளும் பரிசும் கண்டேன், பாராகி புனலாகி நிற்கை கண்டேன், விருந்தாய் பறந்த தொகுதி கண்டேன், மெல்லிகனும் விநாயகனும் தோன்றக் கண்டேன். சிவனாரிடத்திலிருந்து தோன்றியவர்கள்தான் விநாயகரும் மெல்லியலாகிய அம்மையும். இந்த உமையம்மை எதற்காக தோற்றுவிக்கப்பட்டார் என்று சொன்னால், உலகம் இயங்குவதற்கு யார் தேவை என்றால் சக்தி தேவை. சிவன் தம்முடைய காரியங்களை தாமே செய்யாமல் தன்னால் படைக்கப்பட்ட அந்த சக்தியை கொண்டுதான் செய்கிறார். அதனால்தான் சிவஞான போதத்தில் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்று சொல்லுகிறார்கள். ஆணை என்றால் சிற்சக்தி, சித்து என்றால் அறிவு, அப்போ சக்தி என்றால் ஆற்றல், அப்போ அறிவாற்றல் என்று சொன்னால் சிற்சக்தி, அந்த சிற்சக்தி தான் அகிலாண்டேஸ்வரி. இந்த அகிலாண்ட நாயகிக்கு ஆடி மாதத்திலே 12 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும். ஆடி மாதம் என்று சொன்னாலே அம்மைக்கு கொண்டாட்டம். எல்லா தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா சிவாலயங்களிலும் அம்பாளுக்கு கூழ் கரைச்சி நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஏன் இந்த கூழ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆடி மாதம் காற்று பலமாக வீசும், தட்பநிலை மாறும், கிருமிகள் பரவும். அதனால் வந்து அம்பாளுக்கு கூழை நைவேத்தியம் செய்து அதில் வேப்பிலை இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நமக்கு கொடுத்தோம்னா நமக்கு ஜரிமான கோளாறு ஏற்படாது. இப்படியாக இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த பூர நட்சத்திரத்தில் ஆரோகண அவரோகண பூஜை என்று அம்பாளுக்கு செய்வாங்க. அம்பாளுக்கு 9 சக்தி உண்டு. மனோன்மணி, சர்வபூததமணி, பலபீரமதனி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாமேன். இந்த 9 சக்திகளை கொண்ட அம்மைக்கு ஆரோகண அவரோகண பூஜை செய்து அந்த பூஜையின் வாயிலாக பெண்களுக்கு வளையல் எல்லாம் கொடுத்து, அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்களை எல்லாம் அவர்களுக்கு பிரசாதமாக பெற்றுக்கொள்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கல்யாணம் நடக்கும் கன்னி பெண்களுக்கு. ரெண்டாவது, கல்யாணம் பெண்களுக்கு வந்து பிள்ளைப்பேறு உண்டாகும். அதாவது கன்னி பெண்களுக்கு திருமணமாகும், திருமணமான பெண்களுக்கு பிள்ளைப்பேறு உண்டாகும். இப்படி அம்பாளினுடைய அருளை பெறணும் அப்படின்னா, ஆடி மாதம் அதுவும் பூர நட்சத்திரத்தில் இந்த அகிலாண்டேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து அகிலாண்டேஸ்வரிட்ட அருள் பெறுபவர்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்கும். ஏன் இங்கே அகிலாண்டேஸ்வரி கும்பிட்றோம் அப்படின்னா, இந்த ஆலயத்திற்கும் அம்பாளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த சிவன் வந்ததே அம்பாளால் தான். சிவன் வந்தார் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அகிலாண்டேஸ்வரி தான். பார்வதி தேவி கைலாயத்தில் சிவனோட இரு கண்களை பொத்தி விளையாடி உலகமெல்லாம் இருட்டாக போய் சிவன் நெற்றிக்கண்ணை படைத்து, பிறகு சிவனுடைய ஆணையின் காரணமாக பார்வதி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து வந்தாள். நாவலம் தீவு என்று சொல்லக்கூடிய ஜம்புகேஸ்வரத்திற்கு அப்படி வந்து சிவனை எப்படி வழிபாடு செய்வது, லிங்கம் கொண்டு தான் வழிபாடு செய்யணும். அப்போ காவிரி நதியிலிருந்து நீரை கையில் ஏந்தியவனும் சிவனை நினைக்க, சிந்தித்து என்றும் நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை என்ற பாடல் வருது. அந்த வகையிலே அம்மை சிவனை வழிபட்டார். அம்மை இல்லை என்றால் இங்கு சிவன் இல்லை. அதனால் சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அம்மையை வழிபட வேண்டும். அந்த அம்மையை வழிபடுவதற்கு உகந்த மாதம்
ஆடி மாதம். அந்த ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே ஆரோகண அவரோகண பூஜையும், ஒன்பதாம் திருநாள் கோரதமும், பன்னிரெண்டாம் திருநாள் தெப்போற்சவமும், எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சுக்கரவாரம்பாள் ஆடிப்பூரம்பாள் என்று சொல்லக்கூடிய அகிலாண்டேஸ்வரிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அனைவரும் திரளாக ஆடி மாதத்திலே அம்மையை வழிபடுவோம். எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானுடைய அருளை பெறுவோம். கையிலுண்ணும் கையரும் கடுக்கள் தின் கழுக்களும் மெய்யே போர்க்கும் பொய்யரும் வேதனரிகை அருகிலார் தையல் பாகமாகினான் தழலது உருவத்தான் எங்களை அன்மேக பொய்கை சூழ் ஆனைக்காவு சேர்மினே. திருச்சிற்றம்பலம்.